லிபர்டி தமிழர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஆவின் நிறுவனம் வந்து பல முறைகேடில் ஈடுபடுவதாகவும் அமைச்சர் மனோ தங்கராஜ் வந்து கொழுப்ப குறைச்சிருக்காரு, ஏற்கனவே நடைமுறையில் இருந்த வித்துக்கிட்டு இருந்த பச்சை நிற பால் பாக்கெட்டுக்கு பதிலாக ஊதா நிற பால் பாக்கெட் வந்து கொண்டு வந்து அவர் தான் கொண்டு வந்தார், அதன் மூலியமாக கொழுப்பு குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு புறம் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. ட்விட்டர் பக்கம் போனோம்னா இரண்டு பக்கங்களும், ஒரு பக்கம் வந்து வடநாட்டு கைக்கூலி அண்ணாமலைன்னு ட்ரெண்ட் பண்ணுறாங்க, இன்னொரு புறம் கொழுப்பு திருடன் மனோ தங்கராஜன் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. இது இரண்டையும் பார்க்குறோம். இப்படி இந்த இருதுருவ அரசியல் இருக்கு இல்லையா, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல ஆவின் குறித்து நம்ம பேசியாக வேண்டியிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டா, ஆவின் என்கின்ற நிறுவனம் லாப நோக்கத்தில் நடத்தப்படுகிற ஒரு வணிகமயமான நிறுவனம் அல்ல. அதில் ரெண்டு தரப்பு பயன்பெறுகிறார்கள். ஒன்று, பயனாளர்கள் என்பவர்கள் வாங்குபவர்களாக இருக்கிறார்கள். மலிவு விலையில் மற்ற பால்களை விட குறைந்த விலையில் பால்களை தந்து பால் பயன்படுத்துகிற பயனீட்டாளர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நியாய விலை கடையை போல அவர்களுக்கு அந்த பொருட்கள், பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள், அது பால் கோவாக இருக்கலாம், நெய்யாக இருக்கலாம், வெண்ணெயாக இருக்கலாம், தயிராக இருக்கலாம், இவையெல்லாம் மலிவு விலையில் தரப்படுகிறது. ஒன்று, அவர்கள் பயன்பெறுகிறார்கள். இரண்டாவது, கொள்முதல் செய்கிற இடத்தில் இருந்து கூட்டுறவு பண்ணைகள் மூலமாக பால் கொள்முதல் செய்யப்படுவதன் மூலமாக பால் உற்பத்தியாளர்கள் ஒரு புறத்திலே பயன்பெறுகிறார்கள். உங்களுக்கு கடந்த அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் பாத்தீங்கன்னா, பால் உற்பத்தியாளர்களுக்கு நிலுவைத் தொகை இருக்குல்ல, அது 6 மாத காலம் வரைக்கும் தள்ளி வழங்கப்பட்டது. இந்த மாதம் அவர் வந்து பால் கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இன்னிலிருந்து 6 மாத காலம் கழித்து தான் அவருக்கு நிலுவைத் தொகை என்பது அவருடைய கணக்குல வரவு வைக்கப்படும். ஆனா இன்றைக்கு 10 நாட்களுக்கு மேல நிலுவைத் தொகைகளை அரசு நிறுத்தி வைப்பதில்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. ஒண்ணு. ரெண்டாவது, திராவிட முன்னேற்ற கழக அரசு தேர்தல் வாக்குறுதியிலே, திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியிலே ஆவின் பாலினுடைய விலையை குறைப்போம்னு சொன்னாங்க. குறைச்சாங்களா? வெற்றி பெற்று வந்ததற்கு பிறகு தேர்தலில் சொன்ன வாக்குறுதியையும் நிறைவேற்றி மக்களுக்கும் பயன் தருகிறார்கள். இரண்டாவது, பயனீட்டாளர்களுக்கு பயன் தருவது மட்டுமல்ல, உற்பத்தியாளர்களுக்கும் பயனை தருகிற ஒரு நிறுவனமாக இன்றைக்கு ஆவினை மாற்றியிருக்கிறார்கள். ராஜேந்திர பாலாஜி பால் துறை அமைச்சராக இருந்தபோது நிலைமை என்ன சார், அவர் வந்து கிட்டத்தட்ட 4.5 டன் ஸ்வீட் பொருட்களை, இனிப்பு பொருட்களை தீபாவளி அன்று அவருடைய சொந்த கணக்கில் வாங்கிட்டு போனாரு, பணம் வரவு வைக்கப்படலை அப்படிங்கிறது செய்தி. இன்றைக்கு வரைக்கும் அந்த குற்றச்சாட்டு அப்படியே உயிர்ப்போடு இருக்கிறது, விசாரணை நடத்தப்படும்னு போன அமைச்சராக இருந்த அண்ணன் ஆபடி சாமு நாசர் தகவல்கள் எல்லாம் பத்திரிகையாளர்களை சந்தித்து தந்தார். அது மட்டுமல்ல, இப்போது எப்படியெல்லாம் உற்பத்தியை கூட்டி இருக்கிறோம்னு அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னாரு. ஆயுத பூஜைக்கு எங்கள்கிட்ட இனிப்பு பதார்த்தங்களை வாங்கியவர்கள் இப்போது அதை விட 2 மடங்கு எங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுத்திருக்கிறாங்க, நாங்க தீபாவளிக்கு வந்து அதை வந்து தயார் செய்து விநியோகிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னாரு. அப்ப உங்களுக்கு 2 மடங்கு உற்பத்தி என்பது அதிகரித்திருக்கிறது. ஒன்று. அடுத்த கட்டம் நம்ம இப்ப வந்துருவோம். இப்ப இவங்க வந்து பாலில் வந்து கொழுப்பு குறைத்திருக்கிறதா சொல்றாங்க. சராசரியா பாலினுடைய கொழுப்பு அளவு எவ்வளவு என்பது அண்ணாமலைக்கு தெரியுமா? ஒரு மாடு மடியிலிருந்து கறக்கிற பால் இருக்குல்ல, அந்த பாலினுடைய அளவுல கொழுப்பு என்பது 100%-ல் 3.5% தான். இதுதான் இயற்கையாக பாலுக்கு இருக்கக்கூடிய கொழுப்பினுடைய அளவு. இது எங்க வேண்டுமானாலும் பரிசோதனை செய்து கொண்டு பார்க்கலாம். அதிகபட்சமாக சில மாட்டுகளுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக இருந்தால் அதிகமான தீவனங்கள் அல்லது வந்து செறிவூட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த புல்லு வைக்கோல் போன்றவைகள் எல்லாம் அது உண்டு, அந்த பாலை சுரந்ததுன்னு சொன்னா அதிகபட்சமா 3.8%-4% அதனுடைய கொழுப்பு வந்து அதிகரிக்க செய்யும். இவ்வளவுதான் ஒரு சராசரி மாட்டு பாலினுடைய கொழுப்பின் அளவு. அப்ப இங்கிருந்து உங்களுக்கு 7% வரைக்கும் ஃபேட் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, கொழுப்பு சத்து கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அந்த 7% என்பது செறிவூட்டப்பட்ட பால். நல்லா நீங்க அதான் புரிஞ்சுக்கணும் கவனமா. இப்ப அண்ணாமலை வந்து ஒரு குற்றச்சாட்டை என்ன சொல்றாரு, பாலில் இருந்து ஃபேட் எல்லாம் எடுத்து தனியா வித்துட்டாங்க, ஃபேட் குறைஞ்ச பாலை மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மாதிரி தானே ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா உண்மை அது இல்லை. இயற்கையாகவே பாலினுடைய கொழுப்பு அளவு என்பது 3.5%-ல் அதிகபட்சம் நான் சொன்னதை போல 4% தான். இப்போ இதர புரதச்சத்துகள் இருக்குல்ல, புரோட்டீன் இருக்குல்ல, அது 9% இருக்குன்னு ஆய்வுகளுடைய குறிப்புகள்ல சொல்றாங்க. இப்ப இதுல இருந்து எங்காவது ஒரு திருட்டு நடந்திருக்கிறதா? இப்ப இதுல திருட்டுன்னு அவர் எதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா,
ஏற்கனவே விற்பனை செய்து கொண்டிருந்த பச்சை நிற பால் பாக்கெட்டுகள் இப்போது கிடைப்பதில்லைன்னு சொல்றாரு. அதுல உண்மை இருக்கான்னு கேட்டா கிஞ்சித்தும் அதில் உண்மை இல்லை. சார், உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் தெளிவுபடுத்திடுறேன். பாலினுடைய விற்பனை இருக்கிறது அல்லவா, இது மெட்ரோபாலிட்டன் சிட்டியை மட்டுமே வைத்து கணக்கில் கொள்ளப்படுகிறது. ஆனால் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில மட்டும் ஆவின் விற்பனை செய்யப்படுது இல்லையே, தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டி தொட்டி எங்கும் ஆவின் விற்பனை செய்யப்படுகிறது. எண்ணிக்கையில் வேண்டுமானால் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். சென்னையில விற்கிற அளவை போல தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களில் விற்பனை செய்யப்படாமல் இருக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டா, அங்கெல்லாம் கூட்டுறவு சொசைட்டிகள் மூலமாக மக்கள் நேரடியாகவே பயன்பெறுகிறார்கள், அல்லது பால் உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தியாளர்களிடமிருந்து நேரடியாக மக்கள் வந்து வீடுகளில் பாலை பெறுகிறார்கள். இப்ப எங்க வீட்டிலலாம் வீட்டிலேயே பால் வாங்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் கிராமப்புறங்களை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு, விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு. இப்ப காஸ்மோபோலிட்டன் சிட்டியில இதனுடைய பயன்பாடு என்பது அதிகமாக இருக்கிறது. எனவே அதை வைத்து மட்டுமே கணக்கில் எடுத்துக் கொள்வது என்பது எந்த எத்தகைய கணக்காக இருக்கும், 60% பயன்பாடு இருக்கிறது என்பதாகவே வைத்துக் கொண்டால் மீதி இருக்கிற 40% கணக்குல கொள்ளணும்ல. உற்பத்தியை முழுவதுமாக நிறுத்தி விட்டதாக அரசு இதுவரை அறிவித்திருக்கிறதா, அல்லது இதுவரை அந்த பச்சை பாக்கெட் பால் எங்கேயுமே கிடைக்கவில்லை என்று மக்கள் நேரடியாக சொல்லி இருக்கிறார்களா என்று கேட்டால் அரசியல் எப்படி குறைந்திருக்கு, முன்னாடி விட இப்ப பச்சை நிறை பால் பாக்கெட் கிடைக்கிறது இல்ல, குறைந்திருக்கு சதவீதம் அப்படின்றாங்க. சார், அதுல ஒரு விஷயத்த நான் வெளிப்படையா பேசியாக வேண்டும். அரசுக்கு சார்பாகவும் பேச வேண்டியதில்லை, அதற்காக உண்மையை மறைத்தும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. லாப நோக்கத்தில் நடத்தப்படுகிற நிறுவனம் அல்ல. எனவே இந்த பச்சை நிற பால் பாக்கெட்டுகள் மக்களுக்கு அதிகமாக விநியோகம் செய்யப்படுகிற பொழுது அதனுடைய உற்பத்தி செலவு இருக்குல்ல, அது அரசுக்கு கூடிக்கொண்டே போகிறது. பால் விலையும் குறைச்சாச்சு, உற்பத்தியாளர்களையும் மகிழ்விச்சாச்சு, உற்பத்தியாளர்களுக்கு நிலுவைத் தொகை இல்ல, உற்பத்தியாளர்களுக்கு போனஸ் கூட இந்த தீபாவளிக்கு வழங்கப்பட்டு விட்டது. இப்படி எல்லா வகையிலும் எல்லோரையும் சரி செய்து விட்டதற்கு பிறகு அரசு கூடுதலாக செலவு செய்து கூடுதல் செலவினங்களை ஆவின் நிறுவனத்தின் மீது முதலீடாக செலுத்தி அந்த பச்சை நிற பால் பாக்கெட்டுகளை உற்பத்தி செய்கிறார்கள். இப்போ மருத்துவ குறிப்பு என்ன சொல்லுது, நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல 3.5% இருக்கக்கூடிய அந்த ஃபேட் என்பது ஒரு சராசரி மனிதனுக்கு போதுமானது தானே சார். நீங்களும் நானும் அதை குடிச்சுதானே சார் டீ குடிச்சோம், அதை வச்சுதானே சார் காப்பி குடிச்சோம், அதை குடிச்சுதானே சார் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எத்தனை பச்சிளம் குழந்தைகள் இன்றைக்கும் நேரடியாக பசுவின் மடியில் கறக்கப்பட்ட பாலை குடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? அவர்கள் எல்லாம் கூடுதலாக செறிவூட்டப்பட்டிருக்கிற இந்த 7% கொழுப்பை சேர்த்திருக்கக்கூடிய பாலை வச்சுதான் ஆரோக்கியமா இருக்காங்கன்னு எங்காவது ஒரு புள்ளி விவரம் இருக்கா? எனவே அரசுக்கு செலவினங்கள் அதிகமாகிற போது அதை கட்டுப்படுத்துகிற இடத்திலிருந்து அரசு பொறுப்புணர்வோடு அதனுடைய உற்பத்தியை கொஞ்சம் குறைத்திருக்கலாம். அதுல வந்து குறையில்லை. ஏனென்று சொன்னால் அரசுக்கு அதிகமான செலவு லாப நோக்கம் இல்ல சார், அதைத்தான் திரும்ப திரும்ப நம்ம பேசியாக வேண்டியிருக்கிறது. மற்ற பால் நிறுவனங்கள் லாப நோக்கத்துக்காக நடத்தப்படுகிறார்கள், லாப நோக்கத்துக்காக நடத்தி கொண்டிருக்காங்க, அது வணிகமயமாக்கப்பட்ட நிறுவனங்கள். ஆனால் ஆவின் அப்படியா? இது அரசினுடைய நிறுவனம், இது மக்களினுடைய நிறுவனம். நான் ஏற்கனவே சொன்னதை போல உற்பத்தியாளர்கள் பயன்பெறுகிறார்கள், மாறாக பயனாளர்களும் இதில் பயன்பெறுகிறார்கள். ஒரு விஷயம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஆவின்ல 45 ரூபாய் 50 ரூபாய்க்கு லிட்டர் பால் விற்கலன்னு வச்சுக்கோங்களேன், பாக்கெட் பாலினுடைய விலை 80 ரூபாய் ஆயிடுச்சுன்னா யார் அதை கட்டுப்படுத்துவது? இப்போது போக்குவரத்து துறையில ஒரு பிரச்சனையை முன்வைத்து பிரதானமாக பேசினார்களான அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் ரொம்ப நேர்த்தியா கையாண்ட அந்த பிரச்சனையை இந்த தீபாவளியில சரி செஞ்சாரு. எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, தனியாருடைய ஆதிக்கங்கள் அதிகமாகி கொண்டே போனால் அரசு துறையிலிருந்து தரப்படுகிற திட்டங்கள் என்பது முழுமையாக மக்களை சென்றடையாமல் சென்றடைந்து விடாமல் போய்விடும். அப்படி ஒரு அபாயமான சூழல் இருக்குதா இல்லையா? அதனாலதானே தனியார் நிறுவனங்களே வந்து விலையை நிர்ணயிச்சுக்கிட்டாங்க. இப்ப அரசு எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தலையிட்டு தனியார் ஆமணி பேருந்துகள் எல்லாம் இவ்வளவுதான் ஓட்டணும், இவ்வளவுக்குள்ளதான் வந்து கட்டணங்கள் வசூல் செய்யணும்னு நிர்ணயிக்க வேண்டிய கட்டாயம் வந்து, அது மாதிரி நாளைக்கு பாலுக்கு வந்தா பஸ்ஸை விடுங்க சார், 1008 டிரான்ஸ்போர்ட் இருக்கு. ஆனால் பால் என்பது அத்தியாவசியமான பொருள், காய்கறியை போல தண்ணீரை போல. நீங்க வாகனங்கள்ல பார்க்கலாம் பால் அவசரம்னு போட்டிருப்பாங்க, எதுக்காக அதுக்கு அவசரம்னு பேரு? அது அன்றாடம் போய் சேர வேண்டிய அவசியமான பொருளாக இருக்கிறது. எனவே இந்த ஆவின் நிறுவனத்தை குறை சொல்வது என்பது மக்களுக்கு பால் கிடைக்க விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு அயோக்கியத்தனமான நடவடிக்கை. இன்னும் நான் கூடுதலாக சொல்றேன், தனியாருக்கு இந்த துறையை தாரை வார்த்து விடுவதற்கு அண்ணாமலை போன்றவர்கள் கருவியாக பயன்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டா, அமுல் போன்ற பெருநிறுவனங்கள் தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் தேர்தல் நிதியை தரக்கூடிய நிறுவனங்களாக இருக்கிறது. PM கேர் ஃபண்ட் இருக்க சார், அதை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு மோடி. யாருக்கும் டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக கேட்டவர்களுக்கு பதில் சொல்லி இருக்கிறது ஒன்றிய அரசு. அதை நாம் இந்த நேரத்துல நினைவுபடுத்தணும். அந்த PM கேர் ஃபண்டுக்கு அதிகமாக நிதி தந்திருக்கிற நிறுவனங்கள் ஏராளமான நிறுவனங்கள் இருக்கின்றன.
வேதாந்தா குழுமம் போன்ற நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களின் அட்டவணையில் இடம் பிடித்திருக்கிற நிறுவனம் தான் அமுல் போன்ற டைரி ப்ராடக்ட் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள். அப்ப இது போன்ற தனியார் நிறுவனங்கள் வளர வேண்டும் தமிழ்நாட்டில். ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டில்தான் சார் அதிகமாக பால் பயன்படுத்தப்படுகிறது. காரணம், உங்களுக்கு இங்க பாலினுடைய பொருட்களினுடைய பயன்பாடு என்பது அதிகமாக இருக்கிறது. அன்றாட நெய் பயன்படுத்தக்கூடிய மக்கள், இனிப்புகளில் பால்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மக்கள், இன்னொன்று யதார்த்தமாகவே டீ காப்பி அதிகமாக இருக்கக்கூடிய புழங்கக்கூடிய இடங்களாக இருக்கக்கூடிய பகுதியில தமிழ்நாடு ஒன்று. எனவே இங்கு தனியாருடைய ஆதிக்கம் அதிகமாக இல்லை. ஏனென்று சொன்னால் இப்ப கர்நாடகா போன்ற மாநிலங்களில் கூட, தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநிலம்தான், ஆனால் கர்நாடகா போன்ற மாநிலங்களில் கூட அரசு சார்ந்த பால் நிறுவனங்களுடைய உற்பத்தி என்பதோ, அரசு சார்ந்த பால் நிறுவனங்களுடைய விற்பனை விநியோகம் என்பதோ இந்த அளவுக்கு இல்லை. ஆனால் ஆவினுடைய விற்பனை என்பது ஒரு தனியார் நிறுவனத்துக்கு போட்டி போடுகிற அளவிற்கு ஒரு விற்பனையை ஆவின் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு மனோ தங்கராஜ் அமைச்சர் அவர்கள் அழகாக சொன்னாரு, எந்த இடத்திலும் தங்குதடை இல்லாத விநியோகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாரு. கடந்த ஆட்சி காலத்துல நானே அனுபவப்பட்ட விஷயத்தை சொல்றேன் சார். 26ஆம் தேதி என்று சீலிடப்பட்டிருக்கிற பாக்கெட், இன்று 26ஆம் தேதி என்று சொன்னால் 27ஆம் தேதி மாலையோ அல்லது 28ஆம் தேதி காலையோ தான் அது வந்து ரூரல் பகுதிக்கு போய் சேரும். நான் சொல்றது புறநகரில் இருக்கக்கூடிய பகுதிகள். புறநகர்னா நீங்க சென்னைக்கு இருக்கிற புறநகர் காஞ்சிபுரம் திருவள்ளூர்னு எடுத்துக்க கூடாது, கடைகோடியில் இருக்கிற பகுதியும் சேர்த்துத்தான் சொல்கிறேன். அந்த பகுதிகளுக்கு 2 நாட்கள் கழித்து தான், காரணம் இன்னைக்கு 26ன்னு போட்டு ஸ்டாம்ப் பண்ணி வெளியில அனுப்புவாங்க, அது இரவு முழுவதும் வாகனங்கள்ல போய் சேரும். மாவட்டத்தினுடைய தலைநகரங்களுக்கு மறுநாள் 27ஆம் தேதி போய் சேரும். அன்றைக்கு விநியோகம் தொடங்கி விற்பனைக்கு அது 28ஆம் தேதி வரும். ஆனா இப்போது என்ன தெரியுமா நிலைமை, 26ஆம் தேதி சீலிடப்பட்ட பாக்கெட்டுகள் 26ஆம் தேதியே விலையாகி 27ஆம் தேதி காலையே விற்பனை நிலையங்களுக்கு வருகிறது. அந்த அளவுக்கு துணிதமான ஒரு விநியோகத்தை இன்றைக்கு ஆவின் நிறுவனம் தந்திருக்கிறது. விற்பனையும் அதிகரித்திருக்கிறார்கள், பால் விநியோகத்தையும் சீராக நடைபெற செய்திருக்கிறார்கள், உற்பத்தியாளர்களுக்கு நிலுவைத் தொகை தரவில்லை, லாப நோக்கத்திலும் நடத்தப்படவில்லை, மாறாக பயன்பாட்டாளர்களுக்கும் இன்றைக்கு மலிவான விலையில் பாலை தருகிறது, எல்லா தரப்பு மக்களையும் மகிழ்வித்திருக்கிறது சார் ஆவின் நிறுவனம். எனவே இந்த நிறுவனத்தின் மீது கல்லெறிகிற நடவடிக்கையில் பாரதிய ஜனதா கட்சி போன்ற மக்களுக்கு பயன்படாத கட்சிகள், ஏனென்று சொன்னால் மக்கள் குறித்து நலன் குறித்து சிந்திக்கக்கூடிய கட்சிகள் இப்படி ஒரு நிறுவனத்தை குறை சொல்ல முடியுமா? நிச்சயமா குறை சொல்ல முடியாது. அப்போ மக்களுக்கு எதிராக சிந்திக்கக்கூடியவர்கள் தான் இப்படி ஒரு பேசுகிற மனநிலைக்கு தள்ளப்படுவார்கள். அதற்கு காரணம் தனியார் நிறுவனங்கள் வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனோபாவம் இன்றைக்கு அவர்களிடத்திலிருந்து அதிகமான தேர்தல் நிதி பெறுகிற காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கிறது. அதற்கு ஒரு கைகூலி போல அண்ணாமலை செயல்பட்டிருக்கிறார் என்பதுதான் பிரதானமான குற்றச்சாட்டு. இப்போ நீங்க முதல்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அதாவது தேர்தல் வாக்குறுதியில வந்து விலையை குறைத்திருந்தாங்க அப்படின்னு. தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த மாதிரியே ஆட்சிக்கு வந்த உடனே வந்து 3 ரூபாய் விலையை குறைச்சாங்க பால் விலை. அதனுடைய தாக்கம் தான் இப்போ வந்து கொழுப்பை குறைப்பதற்கான முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அதை சரி செய்வதற்காக இப்போ கொழுப்பை குறைச்சி மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க. இதனுடைய விளைவை வந்து அம்பலப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமைன்னு பாஜக ஒரு புறம் வந்து அவங்க பிரச்சாரம் பண்றாங்கல்ல, அப்போ அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது சார்? அதுக்கு தான் நான் ரொம்ப தெளிவா விளக்கம் சொன்னேன். இது லாப நோக்கத்தில் நடத்தப்படுகிற நிறுவனம் அல்ல. நெறியாளராக இருக்கிற பாலாஜிக்கும் பேசிக் கொண்டிருக்கிற வல்லம் பஷீருக்கும் 3.5% கொழுப்பு சேர்க்கப்பட்டிருக்கிற பால், அதாவது இயற்கையாகவே கொழுப்பு இருக்குல்ல, அந்த பால் உடல் ஆரோக்கியத்துக்கு போதுமானதாக இருக்கிறது. இதுவரை அப்படித்தான் பால் அருந்தி வந்திருக்கிறார்கள், அந்த பாலை குடித்துத்தான் எல்லோரும் வளர்ந்திருக்கிறார்கள். தாய்ப்பாலுக்கு அடுத்து நீங்க வந்து பசுவினுடைய பாலை தான் சார் குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. எத்தனையோ தாய்மார்களால் இன்றைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாத நிலைமை இருக்கு. அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்குற பால் பாக்கெட் பால், இந்த செறிவூட்டப்பட்ட பாலா கொடுக்குறாங்க? இல்லையே, பசுவின் மடியிலிருந்து கறந்து வருகிற பாலை, சுத்தமான பாலை தான் கொடுக்குறாங்க. அப்படி கறந்து வருகிற பாலில் 3.5% அதிகபட்சமாக 3.8-4% இருக்கக்கூடிய கொழுப்பு தான் அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு காரணமா இருக்கு. இதை மறுக்க முடியுமா? இப்போ அப்படி போதுமானதாக இருக்கக்கூடிய இடத்தில் அதிகமான செலவினங்களை மேற்கொண்டு இன்னொன்னு எக்ஸ்ட்ரா ஃபேட்டை அதுல ஆட் பண்ணி, அதாவது நான் சொல்வது ரொம்ப தெளிவா சொல்றேன், செறியூட்டப்பட்டிருக்கிற பால் கொழுப்பு 3% தான் சார், கூடுதலாக கொழுப்பு அதில் சேர்க்கப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் அந்த சேர்க்கப்பட்டிருக்கிற கொழுப்பை பயன்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இப்ப நான் என்ன செய்வேன், பச்சை பாக்கெட்டும் விக்குது, இதுவும் விக்குது, 3 ரூபாய் தானே கூடுதல்னு சொல்லி நான் பச்சை பாக்கெட்டை வாங்கி குடிக்கிறேன். ஆனா எனக்கு ஊதா பாக்கெட் பாலே போதுமானது என்னுடைய உடலுக்கு. இப்ப அரசுக்கு எவ்வளவு செலவு? 3.50 பைசா ஒரு லிட்டருக்கு செலவு என்று சராசரியாக வைத்துக் கொள்வோம். இவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டின்படியே வச்சுக்கொள்வோம். ஏன்னா இவர்கள் அந்த விலை குறைப்பை காரணம் காட்டி அதுல திருட்டு நடந்துட்டதாக சொல்றாங்கல்ல. இப்போ அந்த 3.5 ரூபாய் என்பது
எனக்கு அரசு தேவையில்லாம தானே செலவு செய்யுது, எனக்கு தேவை இருந்தால் அந்த பச்சை பாக்கெட்டை நான் வாங்கலாம், எனக்கு இப்ப தேவை இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குது, ஃபேட் அதிகமா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னொன்னு ஃபுல் கிரீம்னு ஒரு பால் வித்துக்கிட்டு தான் இருக்கு இன்னமும் ஆவின்ல, அது தெரியுமா உங்களுக்கு? அந்த பால்ல எந்த பிரச்சனையும் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, ஃபுல் கிரீம் என்பது என்ன, ஃபேட் அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கிற பால் தானே, அந்த பாலை பயன்படுத்தலாமே. இன்னொன்று, இப்போது அந்த விற்பனையை குறைக்கவில்லை, நல்லா நல்லா புரிஞ்சுக்கிடணும், இந்த உற்பத்தியை குறைத்ததன் மூலமாக அரசுக்கு ஏற்படுகிற கூடுதல் செலவினங்கள், கூடுதல் வருவாய் இழப்பு என்பது ஓரளவுக்கு சீர் செய்யப்படுவதை. சார், இது லாப நோக்கத்துல நடத்தப்படுற நிறுவனம் இல்ல சார், இந்த நிறுவனம் எல்லா வகையிலும் மக்களை வந்து மகிழ்விக்க வேண்டிய இடத்தில் இருக்கு. அதுதான் நான் திரும்ப திரும்ப குறிப்பிட்டேன். அரசை பொறுத்த வரைக்கும் இது லாப நோக்கத்தில் நடத்தப்படுற ஒரு நிறுவனம் கிடையாது. ஆனா இது மக்களுக்கு புரியுமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இப்போ பால் முகவர்கள் வந்து அவங்களுக்கு பணம் ஒழுங்கா வந்து போய் சேர்றது இல்ல, இவங்க கொடுக்கற அதாவது அரசாங்கம் கொடுக்கற காசை விட தனியார் நிறுவனங்கள் வந்து விவசாயிகளுக்கு அதிக பணங்கள் கொடுத்து பாலை வாங்கிடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அப்ப அதை நம்ம சரி செய்ய வேண்டிய இடத்துல இருக்கு இல்லையா அரசாங்கம், அதை எப்படி பாக்குறதப்போ? சார், ஏஜென்ட்டுகள் வந்து விரும்பித்தான டீலர்ஷிப் எடுக்கிறாங்க, லாப நோக்கம் இருக்க போய் தானே டீலர்ஷிப் எடுக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க எத்தனை ஆவின் பூத் இருக்கு, எத்தனை டீலர் இருக்கிறாங்க, எல்லாருடைய ஒட்டுமொத்த கருத்துமா இந்த கருத்து இல்லையே? இப்ப நீங்க உதாரணத்துக்கு முக்கியமான இடங்கள் ரயில் நிலையங்களா இருக்கலாம், பேருந்து நிலையங்களா இருக்கலாம், நீதிமன்ற வளாகங்களா இருக்கலாம், அங்கெல்லாம் ஆவின் பூத் கிடைக்கிறது இல்ல தெரியுமா? ஒரு பூத்துக்கு கிட்டத்தட்ட 25 பேர் 30 பேர் போட்டி போடுறாங்க, லாபம் தான் குறைவா இருக்க, எதுக்காக ஆவின் பூத்துக்கு அவ்வளவு பேர் போட்டி போடணும்? ஆக இப்ப பிரச்சனை என்பது லாபத்தில் குறைவாக இருக்கிறது என்பதல்ல, தனியாரை போன்ற லாபத்தை தர முடியும் என்பது அல்ல இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. இங்க அரசியல் தான் பிரச்சனையா இருக்கு. இத்தனை நாட்களாக இல்லாத பிரச்சனை இப்போது திடீரென வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, அதை நீங்க குறித்து சிந்திக்கணும்ல. ஒன்று, இன்னொன்று, இது போன்று பல முறை சீர்திருத்த நடவடிக்கைகள் ஆவினில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறன. இது மட்டும் இல்லை, இப்ப செய்திருக்கிறது மட்டுமல்ல, அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கூட பல முறை 2 நாட்கள் 3 நாட்கள் எல்லாம் உற்பத்தி நிறுத்தி வைக்கப்பட்டு கொள்முதல் நிறுத்தி வைக்கப்பட்ட காலங்கள் எல்லாம் உண்டு ஆவின்ல. அதெல்லாம் யாரும் பேசுறதுக்கு இப்போதைக்கு தயாரா இல்ல. சில நேரங்களில் சில ஊத்துவாங்க, ஊத்தி இருக்கிறாங்க, ஊத்தி ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க, கொள்முதலை நிறுத்திட்டாங்க சார். அப்ப விவசாயி கறந்த பாலை எங்க கொண்டு போவான்? கொள்முதலையே அரசு நிறுத்திருச்சு. எத்தனை 1000 லிட்டர்கள் நீங்க கணக்கிட்டு பாருங்க, ஒரு மாவட்டத்துக்கு 1000 லிட்டர், ஒரு ஒரு கூட்டுறவு சொசைட்டிக்கு 1000 லிட்டர் அரசு உற்பத்திய வந்து நிறுத்த சொல்லி கொள்முதலை 2 நாட்கள் நிறுத்தி வச்சிருந்தாங்க. நீங்க சொன்னது போல வீதிகளில் பால் கொட்டப்பட்டது, இப்படியெல்லாம் ஒரு சூழல் இருந்துச்சு. எனவே சீர்திருத்த நடவடிக்கை என்பது அரசினுடைய நடவடிக்கை தான். இதுல வந்து இப்ப மக்கள் வந்து நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க இதுல கவனிக்க வேண்டியது, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா இல்லையா, மக்களுக்கு பயன் இருக்கிறதா இல்லையா, இது ரெண்டுதான் பேச வேண்டிய செய்தி. அண்ணாமலை 1000 சொல்வார், பாரதிய ஜனதா கட்சி 1000 சொல்லும், அதெல்லாம் நம்ம குறித்து இங்க பேசுவதற்கு நேரமும் இல்லை, மக்களுக்கு அது பயன் தரப்போவதும் இல்லை. நாம இங்க பேச வேண்டியது, பால்வளத்துறையின் மூலமாக மக்களுக்கு இடர்பாடு இருக்கா, பால் கிடைக்காம போயிடுச்சா, இல்ல பச்சை பாக்கெட் கட்டாயம் வேணும்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த கட்டாயமாக கிடைக்க வேண்டிய பச்சை பாக்கெட் உங்களுக்கு கிடைக்காம போச்சா? இதுதான் பேச வேண்டிய செய்தி. உற்பத்தியை குறைத்திருக்கிறது அரசு, அதற்கு இந்த இதர செலவினங்களை குறைக்க வேண்டிய கட்டாயம், ஏன்னா அரசினுடைய லாபம் இதுல இல்லை. எனவே அரசு கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிற காரணத்தால் சில நடவடிக்கைகள் சீர்திருத்த நடவடிக்கைகளாக செய்ய வேண்டும். இப்போதும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், முழுவதுமாக நிறுத்தப்படவில்லை. 60 பாக்கெட் வித்த இடத்துல 70 பாக்கெட் வித்த இடத்துல 30 பாக்கெட் 40 பாக்கெட் விற்கிறாங்க, 30 பாக்கெட் குறைஞ்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, எனக்கு அந்த பால் தேவையில்ல, நான் அந்த பாலை வாங்கி குடிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப எனக்கு ஊதா பாக்கெட் போதுமானதாக இருக்கிறது, எனவே எனக்கு பாதிப்பு இருக்கா? பாதிப்பு இல்லை. ஆனால் அரசினுடைய பாதிப்பு என் மூலமாக சரி செய்யப்பட்டிருக்கிறது. நான் ஒரு உதாரணம் தான், இது போன்று எத்தனை 1,00,000 பேர் தமிழ்நாடு முழுக்க கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணி வரை கணக்கிட்டு பார்த்தால் எவ்வளவு பயன்பாடு குறைந்திருக்கிறது, அதன் மூலமாக அரசுக்கு ஏற்பட்டிருக்கிற நிதி இழப்பு எந்த அளவுக்கு சீர் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிறுவனம் பாதுகாக்கப்பட்டதானே சார் நாளைக்கு உற்பத்தியாளர்கள் பயன்பெற முடியும், அந்த நிறுவனம் பாதுகாக்கப்பட்டதானே உங்களுக்கு மலிவு விலையில பால் கிடைக்கும், அந்த நிறுவனம் பாதுகாக்கப்பட்டால் தானே கூட்டுறவு சங்கங்களினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகாம இருக்கும், அந்த நிறுவனம் பால்பட்டு போனால், அந்த நிறுவனம் பாதிக்கப்பட்டு போனால் இவ்வளவு பேருடைய வாழ்க்கை நேரடியாக கேள்விக்குறி ஆயிருமே. பால் உற்பத்தியாளர்கள் ரோட்டுக்கு வந்துருவாங்களே, ரோட்ல நீங்க ஊத்துனதாக சொன்னீங்க, நாளைக்கு ரோட்ல ஊத்தியும் பயனில்லாத நிலைமை, இறந்ததற்கு பிறகு வாயில பால் ஊத்துறதா சொல்லுவாங்க இறக்க போற தருவாயில, அந்த நிலைமை பால் உற்பத்தியாளர்களுக்கு வந்துவிடும். அதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு சில நேரங்களில் இது போன்ற நடவடிக்கைகளை அரசு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. மாறாக இதனால் நேரடியாக மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, மக்கள் பயன்பெறுகிறார்கள். இப்போதும் ஆவின் நிறுவனம் சீரான பால் விநியோகத்தை செய்து கொண்டிருக்கிறது. இதை மறைப்பதற்கு அண்ணாமலை போன்றவர்கள் உள்நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் என்பதுதான் இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதானமான குற்றச்சாட்டு.
இதில் இறுதியாக வந்து அண்ணாமலை வந்து தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாரு. திமுக அமைச்சரவையில் வந்து பல கோழைகள் இருக்காங்க, அதில் வந்து முதல் எடுத்துக்காட்டு மனோ தங்கராஜ் தான். தான் போட ட்விட்டை கூட டெலிட் பண்ணிடுறாரு. பிரதமர் மோடி கொடுத்து அவர் விமர்சனம் பண்ணியிருந்தார், ஆனால் டெலிட் பண்ணிட்டாரு. என்னை பற்றி கைவிட்டு பெற்றிருக்கேன், கைக்கொலின்னு என்ன சொன்னார், அதையும் டெலிட் பண்ணிட்டாரு. கீதா ஜீவன் போன்ற நபர்களும் வந்து கோழைகளாக இருக்காங்க, திமுகவில் பல அமைச்சர்கள் இப்படி தான் இருக்காங்கன்ற ஒரு விஷயம் சொல்கிறாரு இல்லையா. அதை எப்படி எடுத்துக்கிறது நம்ம சார்? அதாவது எனக்கு ஒரு உணர்ச்சி வேகம் இருக்கும், அந்த உணர்ச்சி வேகத்தில் நான் ஒரு கருத்தை பதிவு செய்து விடுவேன். ஆனால் நான் ஒரு இயக்கத்தினுடைய தலைமையை ஏற்றிருப்பேன், நான் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருப்பேன். பின்னாளில் எனக்கு யாராவது சுட்டிக்காட்டுகிற பொழுது அதிலிருந்து நான் வந்து பின்வாங்கல, மாறாக என்னுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு நான் ஒரு ஒழுங்கு நடவடிக்கைக்கு வருவேன். ஒழுங்கு நடவடிக்கைன்னா டிசிப்ளினரி ஆக்ஷன், சஸ்பெண்ட் பண்றது, அது மட்டும் அல்ல ஒழுங்கு நடவடிக்கை. எனக்கு இருக்கிற தலைவர் என்னை வந்து சீர்படுத்துகிற விதத்தில், செப்பனிடுகிற விதத்தில் இது மாதிரியான கருத்து தெரிவிக்க கூடாது என்று சொன்னால் அதில் நான் வந்து பின்வாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவேன். இப்ப முதலமைச்சர் சொன்னாரான்னு நீங்க கேட்கலாம், சொல்லி இருக்கலாம், யாருக்கு தெரியும், தெரியாது. இன்னொன்று, அவர் மக்களினுடைய பிரதிநிதி, அண்ணாமலைக்கும் சேர்த்து அவர் தான் பால்வளத்துறை அமைச்சர், அண்ணாமலை வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து அவர் தான் பால்வளத்துறையினுடைய அமைச்சர். இன்னும் ஏன் மோடி தமிழ்நாட்டிற்கு வந்தால் அவருக்கும் சேர்த்து அண்ணன் மனோ தங்கராஜ் தான் பால்வளத்துறையினுடைய அமைச்சர், அதை யாரும் மறுப்பதற்கு இல்லைல்ல. எனவே அந்த இடத்தில் இருந்து ஒரு உணர்ச்சி வேகத்தில் செய்திருக்கிற ஒரு விமர்சனத்திலிருந்து கொஞ்சம் பின்வாங்கி இருக்கலாமே தவிர அஞ்சி நடுங்கி ஓடிவிட்டது திமுக என்றெல்லாம் சொல்வது வந்து அண்ணாமலைக்கே தெரியும் அது சிறுபிள்ளைத்தனமான பேச்சு என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய திமுக கருப்பு கொடி காட்டுவேன் என்று அறிவித்ததற்கு பிறகுதான் செவத்துல ஓட்ட போட்டுக்கிட்டு போனார் மோடி, யாரும் அதை மறக்கல. இன்னொன்று, எத்தனையோ நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் அறிவித்ததற்கு பிறகு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நலன் சார்ந்த இயக்கங்கள் அறிவித்ததற்கு பிறகு பயணத்திட்டங்களை ரத்து செய்து விட்டு அமைச்சர்கள் ஓடிய வரலாறெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில உண்டு. எனவே பின்வாங்குவது என்பது இங்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய தமிழர் மரபு அல்ல, இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திராவிட இயக்கத்தினுடைய மரபு அதல்ல. எனவே பின்வாங்கி விட்டதாக அண்ணாமலை கருதினால் அண்ணாமலையை விட அறிவிலி தமிழ்நாட்டில் யாரும் இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க, உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.